எல்லோருக்கும் வணக்கம். நிறைய சோஷியல் மீடியாவில் இப்போது வைரலாக வந்து ஒரு வீடியோ வந்து பரவிட்டுருக்கு. இப்போ அதை பற்றியான ஒரு சின்ன பதிவு தான். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜானகி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்பில் அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி கலக்கிட்டுருக்கு. இந்த வீடியோவை பற்றியான ஒரு சின்ன பதிவு தான். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஹலோ, மிஸ்ஸஸ் ஜானகி ஹியர். எவர் சின்ஸ் தி லாக்டவுன் ஸ்டார்டட், எவ்ரிஒன் இஸ் இன்ட்ரஸ்டட் இன் குக்கிங். Every Ramu and Somu wants to become Chef Damu. WhatsApp group terindale cook with Komali master chef level ke competition pete. Mrs. Janaki here. I hope you had a great day because I had a terrible day. All I wanted to do was watch the solar eclipse on TV. But poi paatha TV ya kaano. My husband has thrown the TV from the balcony and broken it thinking it is a Chinese product. Then Panasonic is made in Japan, not China. I started taking online classes for my children and I'm already fed up. பசங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி all the parents come and sit in my class nicely. Especially the mothers. Correctly when I'm starting the class only they will decide to feed their children. That is also fine. One mother was brushing her child's teeth during my class. Now homework காட்டுன்றா அவங்க அம்மா ஏ காட்டுன்றாங்க. இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸில் வர வீடியோஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான க்ரியேட்டிவிட்டீஸை வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை ரியலாக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க, இல்லை ஈவன் யூடியூப்பு, இல்லை பல சோஷியல் மீடியாஸை பார்க்குறவங்கள மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம். முதல் விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்கிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு அப்ரிஷியேஷன் கட்டாயம் டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது விதம் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் அந்த மாதிரி வீடியோஸை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, ஆனால் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அதை அவங்க பண்ண மாட்டாங்க. இது ரெண்டாவது விதம். மூணாவது விதமான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸை வந்து பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, ஆனால் சப்ஸ்கிரைபு இந்த மாதிரி லைக் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி க்ரியேட்டர்ஸ்க்கு வந்து நிறைய காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இமேஜினேஷனோட அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற சில விதமான உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு க்ரியேட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க நிறைய விதமான வீடியோஸை வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுடைய பிரெயின் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து அதில் வந்து புகுத்துறாங்க. இப்போ அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்த்த அந்த வீடியோ. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணேன். அவர் 10th படிக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேக் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்பார். எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு அவரால் படிக்க முடியாது. எந்த விஷயமாக இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜில் ஏற்றி அவரை பேச சொன்னாலும் அவரால் வந்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஃபுல் ஒரு பர்சனாக வந்து அவர் இருந்தார். பட் அந்த 15 வருஷம் கழித்து அவரை மீட் பண்ணுறப்போ என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக ஒரு யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி பல லட்சக்கணக்கான வியூஸ் வந்து அவருக்கு போயிருக்கு. அது எப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுறது வந்து அழகாக ஈஸியாக வந்துடும். ஆனால் பலருக்கு வந்து அப்படியே ஸ்டேஜ் ஏறி பேசினாலும் ஒரு கேமரா முன்னாடி பேசணும் அப்படின்னா அவங்களால பேச முடியாது. பட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அவருடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ஸ்டேஜ் ஏறி கொட்டினா ஒரு நர்வஸ் வரும், இல்லைனா அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சதெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே ஒரு கேமரா முன்னாடி பேசி அதையே அவர் ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் அவர் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸோடு இன்றைக்கி வளம் வந்துட்டுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விதமான க்ரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து யூடியூப் இந்த மாதிரி பல சேனல்ஸ்லாம் வராங்க. அப்போது இந்த மிஸ்ஸஸ் ஜானகி இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பல சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸரோட 1 லட்சம் வியூஸை கொண்டு இந்த யூடியூப் வந்து முன்னாடி லீட் பண்ணிகிட்ருக்கு. ரீசண்டாக ஹிந்துவில் கூட அவரை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் குமார் அப்படின்றது அவருடைய நேம். ஒரு 24 வயசு உள்ள ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2017 அவர் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணி யூடியூப்பில் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் இந்த வீடியோஸை வந்து யூடியூப்பில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. பட் அவருடைய க்ரியேட்டிவிட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா,
பல லட்சம் மக்களை வந்து அது கவர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ணுறப்போ கட்டாயம் வந்து அவங்களுடைய எஃபோர்ட் ஒன்று இருக்கும், இன்னொரு அவங்களுடைய ஐடியாஸ். அப்போது நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறப்போ இதர் வீடியோஸோ இல்லை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியோ ஏதாவது சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த ஒரு சின்ன மொமெண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னபிலிட்டிஸை தடைகளையெல்லாம் அவங்க கடந்து மேலே வரதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அடுத்து வர வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை தவிர கீழே இவருடைய அபிஷேக் குமாருடைய லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு அந்த சேனல்லையும் வியூ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுடைய அப்ரிஷியேஷனை அவங்களுக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி பல க்ரியேட்டர்ஸும் அதே மாதிரி பல ஆண்டர்பிரினர்ஸையும் வந்து தயவு செஞ்சு உருவாக்குங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.